ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு. செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ரியோவும் சனம் ஷெட்டியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ரியோ அந்த கால் சென்டர் டாஸ்க்ல யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி சனம் அண்ட் அனிதாவுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி புகழ்ந்தோ இல்ல இகழ்ந்தோ பேசியிருக்காரு. அந்த இடத்துலதான் சனம் ஷெட்டி, அப்பாடா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது சண்டை போட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை டிராக் பண்ணி சண்டை போட ட்ரை பண்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ரியோ சனம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்க சண்டையில யார் மேல நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினியுலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ்ல வந்து நிஷா ஒரு சேம் கேம் தான் ஆடுறான் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இவங்க கூட ஒரு பாண்டிங் அவளுக்கு அதிகமா இருக்கு, அதனாலதான் அந்த ஆமாசாமி பட்டம்லாம் அவளுக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதனால நான் கோவப்படுறேங்க.